Hi friends, இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் காங்கிரீட்டுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். சரிங்களா, இது வந்து எப்படி எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து சென்ட்ரிங் அளவு, மேல் கொண்டு கம்பி எவ்வளவு தேவைப்படும், சிமெண்ட் மணல் ஜல்லி இதெல்லாம் ஆர்எம்சியில் போனால் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிற மொத்தம் ஒரு ரூஃப் காங்கிரீட் போடணும்னா எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் ரேட்டை வந்து இதை வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே பார்க்க முடியும். நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்ட்ரியூ மைக்கேல் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ரூஃப் காங்கிரீட் மட்டும் போட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்புல. இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த ஆர்எம்சியில் வந்து நம்ம ஒரு கொட்டேஷன் இருக்குது சரிங்களா, அந்த கொட்டேஷன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இவங்க வந்து M20 கிரேடு சரிங்களா, அந்த கிரேடுக்கு தேவையான சிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 305 கேஜி 53 கிரேடு சரிங்களா. அதில் வந்து ஃப்ளை ஆஷ் வந்து ஒரு 10% போட்டிருக்காங்க, ஒரு 30 கேஜி. 20 mm கோர்ஸ் அக்ரிகேட், 20 mm 3/4 இன்ச் கோர்ஸ் அக்ரிகேட் வந்து ஒரு 700 கிலோவும், 12.5 mm கோர்ஸ் அக்ரிகேட் அப்படின்னா 1/2 இன்ச் அது ஒரு 700 mm, எம் சாண்ட் ஒரு 780 mm கேஜியும், வாட்டர் ஒரு 160 கேஜியும், அட்மிச்சர் 1.5 கேஜியும் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவுக்கு அப்படின்னா, 1 m³ இவ்வளோ குவான்டிட்டி அவங்க வந்து ஆட் பண்ணுறாங்க சரிங்களா. அந்த மீட்ரு க்யூபுக்கோட ரேட் எவ்வளவு அப்படின்னா 4400 ரூபா சரிங்களா. 1 m³ 4400, இது வந்து ஒவ்வொரு ரேட்டும் ஒவ்வொரு ஏரியா பொறுத்து கூடலாம் குறையலாம் சரிங்களா. 5000 வரலாம், 4000 வரலாம், 5500 வரலாம். இது அந்தந்த ஏரியாவில் அந்தந்த பிளான்ட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, அதுமாதிரி என்ன கிரேடு போடுதுங்களை பொறுத்து இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் சரிங்களா. இப்போ ஒரு சின்ன கேல்குலேஷன் மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். மொத்தம் வந்து நம்ம வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு எவ்வளோ கனம் வைக்கணும் அப்படின்னா, ஒரு 6 இன்ச்சு அல்லது 5 இன்ச்சு ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் படி எவ்வளோ கொடுத்துருவாங்களோ. ஆனால் நார்மலாக ஒரு 6 இன்ச்சு வைப்பாங்க, ஸோ 5.5 அடி. அப்போ 500 கன அடிக்கு நம்மளுக்கு வந்து காங்கிரீட் தேவை. இதில் வந்து நம்ம வந்து கியூபிக் மீட்டருக்கு தான் நம்மளுக்கு வந்து ரேட்டு தெரியும். ஸோ அந்த கியூபிக் ஃபீட்டை கியூபிக் மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா 35.75 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை கியூபிக் ஃபீட்டு வந்து கியூபிக் மீட்டராக நம்ம வந்து மாற்றிடலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து 14 m³ வந்து நம்மளுக்கு வந்து காங்கிரீட் தேவை. ஆனால் இதை வந்து ட்ரை வால்யூம் அப்படின்னு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 14 × 1.5 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு 21 m³ வந்து நம்மளுக்கு வந்து காங்கிரீட் தேவை. இன்ட்டு 4400 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 92000 ரூபாய்க்கு நம்மளுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காங்கிரீட்டு மட்டும், சிமெண்ட் மணல் ஜல்லி ப்ளஸ் அது டிரான்ஸ்போர்ட் வந்து ஒவ்வொரு டிஸ்டன்ஸை பொறுத்து அது வந்து மாறும் சரிங்களா. இப்போ இதுக்கான லேபர் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து மிஷின் நம்ம மிக்ஸ் பண்ணல, எதுவும் செய்யலை, நம்ம அங்கே வந்து லெவல் கடத்தி அந்த கரெக்டாக அதை வந்து அசம்பிள் மட்டும்தான் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு 5000 ப்ளஸ் சென்ட்ரிங் செட்டரிங் ஒர்க்குக்கு ஒரு 35000 சரிங்களா. ப்ளஸ் அந்த ஸ்டீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆவரேஜாக இப்போ எனக்கு ரீசெண்டாக நடந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 800 கேஜி வந்தது சரிங்களா. இது வந்து ரூஃப் பீமோ கன்சில்டு பீமோ எதுவுமே இல்லாமல் ஒன்லி ஸ்லாப் மட்டும்தான் சரிங்களா. ஸோ அது வந்து எவ்வளவு கடைசியாக இருந்தது அப்படின்னா 78. ஸோ அப்போ 800 × 78 இப்போ 194000 ரூபா வருது, ஆவரேஜாக 2 லட்சம் ரூபா சரிங்களா.
இதில் எது இதெல்லாம் இன்க்ளூடட் கிடையாது அப்படின்னா எலக்ட்ரிஷன் பாயிண்ட் இன்க்ளூடட் கிடையாது, பிளின்த் பீம் இன்க்ளூடட் கிடையாது, சாரி ரூஃப் பீம் இன்க்ளூடட் கிடையாது, கன்சீல்டு பீம் இன்க்ளூடட் கிடையாது, சரிங்களா? அது மாதிரி குறிப்பாக ஒரு வருஷம் கழித்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ரேட்டுக்கு அப்போ பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வர வேண்டாம். ஏன்னா இந்த லேபர் கான்ட்ராக்ட் வீடியோன்னு கடைசி நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு கூட இந்த ரேட்டுக்கு இப்போ பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஸோ அப்போ உள்ள ரேட்டு வேறு, இப்போ உள்ள ரேட்டு வேறு. அதே மாதிரி இந்த ரேட்டு வந்து ஃப்யூச்சரில் மாறலாம், சரிங்களா? ஸோ இன்றைய ரேட்டு இது ஒரு ஆவரேஜான ரேட்டு தான். ஸோ இது உங்கள் ஏரியாவிலேருந்து இதுலேருந்து கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். அது நீங்கள் பக்கத்தில் உள்ள இன்ஜினியர்ஸோ ஆர் கான்ட்ராக்டரையும் நீங்கள் வந்து விசாரித்து, மார்க்கெட் ரேட்டை விசாரித்து நீங்கள் வந்து உங்கள் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு ரூஃப் காங்கிரீட்டை வந்து ஒரு லேபராக இல்லை ஒரு மெட்டீரியலாக நீங்கள் கொடுக்கீங்க அப்படின்னா இது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு இது வந்து ஒரு 10% ஆர் 20% ப்ளஸ் ஆர் மைனஸ், சரிங்களா? அதுதான் ரெஃபரன்ஸ். இது 2 லட்சத்தை 3 லட்சமாக கொடுத்தாலும் அதிகம், 2 லட்சத்தை 1.5 லட்சம் ஆர் 1.5 லட்சம் அப்படின்னு யாரும் சொல்கிறாங்கனாலும் அதுவும் அது ஏதோ ஒன்று ஏமாத்தனமாக இருக்கலாம். ஸோ பூரா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.